வணக்கம். வளம் வளமறியாது. பங்கு சந்தையில் ஐபிஓங்கிறது மிக முக்கியமானது. இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், அதாவது ஒரு நிறுவனம் தனக்கு தேவையான மூலதனத்தை மூலதன சந்தை கேபிட்டல் மார்க்கெட்டில் இருந்து ரேஸ் பண்ணுறதுக்காக பங்கு வெளியீடு செய்வது. இந்த ஐபிஓஸ் பார்த்திங்கன்னா யார் புதுவாக முதலீடு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனிநபர்களாகட்டும் அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், அதாவது அந்த நிறுவனத்தில் நீண்ட காலமாக முதலீடு செய்யணும்னு விரும்புகிறவர்கள் முதலீடு செய்வார்கள். அதுக்கப்புறமா அந்த பங்குகள் பட்டியலிடப்படும், லிஸ்டிங் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஷேர்ஸை பப்ளிக்காக ஷேர்ஸ் வாங்க விற்பதற்கான வழிவசதி என்எஸ்சியிலையோ பிஎஸ்சியிலையோ தேசிய பங்கு சந்தையிலையோ மும்பை பங்கு சந்தையிலையோ வாங்க விற்பதற்கான வசதிகள் ஏற்படும். ஆனால் செபியோடைய லேட்டஸ்ட் ஐபிஓ ஸ்டடி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தகரமான மற்றும் ஒரு ஆபத்தான ஒரு சிக்னல் கொடுக்குதுங்க. இந்த லாஸ்ட் செபி ஸ்டடி எடுத்து பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் வந்த ஐபிஓஸில் 54% of the IPOs allotted were sold within 1 week of listing. அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பங்குகளை ஐபிஓவில் வாங்கினவர்கள் கிட்டத்தட்ட 54% பேர் அந்த பங்குகள் பட்டியலிடப்பட்ட ஒரே வாரத்தில் அது வித்துறாங்கன்னு சொல்லிட்டு. செபியை பொறுத்த வரைக்கும் இது மிக ஆபத்தான விஷயமா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மூலதன சந்தைங்கிறது ஒரு நீண்ட காலமான முதலீட்டு ஏரியாவாக இருக்குது. ஆனால் குறுகிய கால லாபத்திற்காக ஐபிஓவில் அப்ளை பண்ணுறோம், வந்த உடனே இந்த லிஸ்டிங் கெயின் சொல்லுவாங்க, இமீடியட்டாக வித்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நிறையா பேர் போட்டியிட்டு இன்னைக்கு ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்க்குறோம். ஒரு வரலாறு காணாத அதிக அளவிலான சப்ஸ்கிரிப்ஷன்ஸு வந்துக்கிட்டே இருக்குது ஐபிஓஸில். இது எல்லாம் ஒரு ஆபத்தான அறிகுறியாக இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து குறுகிய கால லாபத்தை தேடி ஓடுகிறார்கள். இந்த ஃப்ளிப்பிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஃப்ளிப்பி பிஹேவியரை ஸ்பெக்குலேட்டிவ் நேச்சர் இன் ஐபிஓஸ் அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட் செபி ஸ்டடி சொல்லுது. அது ஐபிஓங்கிறதே ஒரு முதலீட்டுக்காக வர்றது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஊக பேர வாணிகமாக ஸ்பெக்குலேட்டிவாக டக்கு டக்குன்னு வாங்கணும் விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஐபிஓ மார்க்கெட் டேர்ன் ஆகுது. இது வந்து ஒரு ஹைட்டன்ட் ஆக்டிவிட்டி இன் ஸ்டாக் மார்க்கெட் சொல்லுவாங்க. பங்கு சந்தையில் அபரிதமான நடவடிக்கைகள் நடைபெறுகிறது. இங்கே சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்தோடு நிறைய பேர் வருகிறார்கள் என்பதை குறிக்கிறது. அதனால் பங்கு சந்தை முதலீட்டாளர்கள் கவனமாக இருப்பது அவசியம். உங்களுடைய ஹோல்டிங்ஸ் வேல்யூ எப்போ இருக்குது, இல்லை ஐபிஓ நல்ல லாபத்தில் இருந்தனால் நீங்கள் அந்த லாபங்களை புக் பண்ணி வைத்துக் கொள்வது நல்லது. அதுபோக பார்த்தீங்கன்னா எல்லா ஐபிஓவும் வரும்போது அந்த ஐபிஓ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸா, நல்ல நிறுவனங்களா, அதில் முதலீடு செய்யலாமா என்று பார்த்து முதலீடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இல்லை என்றால் நஷ்டத்தை நோக்கி ஓடும் ஓட்டமாக மாறிவிடும். கவனமாக இருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. வளம் வளமறியாமல்.